இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொல்லு ரசம் தான் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு தக்காளி நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு புளி கடுகு உளுந்து கருவேப்பில மல்லித்தலை எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் வெந்தயம் அப்புறம் வரமிளகா பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்சோடனே அந்த தண்ணி எடுத்து வச்சிருங்க நான் ஏற்கனவே கொல்லு பருப்பு ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே தரேன் அதில் சொன்ன மாதிரி பருப்பு அரைச்சி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பருப்பு தண்ணியில் அந்த ஒரு ஸ்பூன் பருப்பை நீங்கள் ஊற்றி கலக்கி திக்னஸாக ரசம் செய்யலாம் இப்போது நம்ம எடுத்து வச்ச தக்காளியை நம்ம கையில் நல்லா கரைக்கணும் உங்களுக்கு தேவையான ரசத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது அந்த பருப்பு தண்ணியில் தக்காளி தண்ணியும் அப்புறம் புளித்தண்ணி கரைசலையும் அதில் கலக்கி விடுங்க இப்போ நம்ம ரசம் செய்ய தேவையான பருப்பு தண்ணி தக்காளி தண்ணி புளி தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதோ இல்லைன்னா இடித்து வச்சு ஜீரகம் மிளகை கலந்துக்கலாம் இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா தாளிப்பு செஞ்சு கொட்டிட்டோம்னா ரசம் தயார் ஸோ நம்ம வாங்க தாளிப்பு பார்க்கலாம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து கருவேப்பில் போடுங்க எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் அது கூட கருவேப்பில சேர்த்திக்கோங்க அப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச வெந்தயமும் அது கூட சேர்த்திக்கோங்க வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கிறேன் இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு பருப்பு தண்ணியில் நம்ம இதை கலந்தோம்னா நம்மளுக்கு ரசம் தயார் அடுப்பை நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் ரசம் கொதிக்கக்கூடாது என்றைக்கும் இப்போ அந்த தாளிப்பை அந்த ரசத்தில் கலந்துட்டீங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு தட்டி வச்சுருப்பீங்க அதை இப்போ கலந்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் உங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடைசியாக தான் நம்ம எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க அப்புறம் ரசம் நார கட்டினதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசமும் செஞ்சு சாப்பிடுங்க சளி காய்ச்சல் டைமில் சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பருப்புக்கும் கொள்ளு ரசத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் எப்போவுமே அப்பளமும் ஊறுகாய் தான் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாய்